இது பார்ட் 14, 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கொடுக்கப்பட்ட அந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 2.14, இவால்வேட் மதிப்பு காண்க. 3x + 2/(x-2)2 இங்கே x-3. இதை நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக்கு, அந்த முறையில் நம்ம இதை வந்து போடணும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து டைப் 2ல வரக்கூடிய மெத்தடு. டைப் 2ல என்னென்னா, நமக்கு இந்த பவர் வந்து லீனியராக இல்லை, இங்கே வந்து ஸ்கொயர்டு வருது இல்லையா. அப்போ ஸ்கொயர்டு வர்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏ பை ஃபஸ்ட் ஃபேக்டர் x-2, அடுத்தது x-2 2, அடுத்தது வந்து சி பை x-3. இந்த மாதிரி வர்றப்போ மூணு கான்ஸ்டண்ட்டாக நம்ம கொண்டு வரணும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் எழுதுகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், x-2, அடுத்தது x-2 2, அடுத்தது வந்து x-3. ஸோ ஒன்று வந்து நம்ம ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வையா x² இருந்தால் எப்படி பிரிக்கணும், x² இப்படி பிரிக்கணும். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு அந்த ஏவும் x² பதிலாக பி அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் இப்படி பிரிச்சிருக்கு, ஏ பை x-2, தென் இப்படி பி பை x-2 2, சி பை x-3. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், இது x-2 2 அப்படின்னு இருந்தால், முதல்ல x-2 1, அடுத்தது x-2 2. சப்போஸ் ஹோல் கியூப்னு இருந்ததுன்னு வையே, x-2 1, x-2 2, தட் மீன்ஸ் ஹோல் ஸ்கொயர், தென் x-3 3 அப்படின்னு எழுதணும். அது நமக்கு இல்லை. ஸோ இதோட நமக்கு இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து இதில் மட்டும்தான். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது தனியாக செப்பரேட் பேப்பரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த க்வெஸ்சனை வந்து நான் இப்படி எழுதிட்டேன். இது வந்து க்வெஸ்சனு, இதை நம்ம எப்படி எழுதிட்டோம், ஏ பை x-2 பி பை திஸ் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, யூ டாக் த எல்சிஎம். எல்சிஎம் என்ன, இந்த ரெண்டு பவரில் எது ஹையஸ்ட்டோ அது எடுக்கணும், x-2 2, தென் x-3. எல்சிஎம் மீன்ஸ் இங்கே இது வந்து பவர் 1, இது பவர் 2. எல்சிஎம்னா எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஏ பிராக்கெட், இதில் பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு x-2 நம்ம எழுதணும், அப்புறம் அது இல்லாமல் x-3 எழுதணும். பட் இதில் உனக்கு ஏதோ டவுட்டாக இருந்ததுன்னா பேசாமல் இப்படி எழுதிக்கலாம், இங்கே x-2 2, தென் x-3. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், x-2 2, x-3. இது என்னமோ லாங் ப்ராசஸ், ரொம்ப சில்லியாக தோணும், பட் இதில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்லோ லேர்னஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் இது கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பவர் இருக்கா அதை எழுதிட்டோம், அதே மாதிரி இதையும் அப்படி எழுதிட்டோம். தென் இங்கே பி ப்ராக்கெட், இது அப்படியே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, x-3. ஸோ இது தப்பு வர்றதுக்கே சான்ஸே இல்லை, அப்படியே ஈஸியாக எழுதிடலாம். இங்கே இந்த x-3 கேன்சல் பண்ணிடு, மீதி என்ன இருக்குது, x-2 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போது இந்த டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிடு. அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். இது வீடியோ டைம் அதிகமாகும், இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேணால் அதை எப்படி அப்படின்னு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே x-3, தென் சி ப்ராக்கெட், இங்கே x-2 2 = இங்கே இன்னும் எழுதாத என்ன இருக்குது, 3x+2. அந்த நியூமரேட்டரை மறக்காமல் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கணும். எழுதிட்டு இது கண்டிப்பாக முடிஞ்சால் வந்து பாக்ஸ் போட்டுக்கணும், இல்லாட்டி ஒரு அண்டர்லைனாவது பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீ சாரி கொஞ்சம் இதாக போட்டேன், அப்போ தான் நமக்கு அந்த ஹைலைட் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பக்கத்தில் ஒவ்வொரு டைமாக பார்க்கணும் இல்லையா. ஸோ புட் x = இங்கே -2 என்னன்னு போடணும், +2 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இது ஹோலாக என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும் இல்லையா. ஸோ ஏ ப்ராக்கெட் 0, தென் +b(), இங்கே நம்ம என்ன போட்டிருக்கிறோம், x = 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஸோ 2-3, தென் c(), இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா 2 போடுறப்ப என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 3(), இங்கே 2 + 2, 3 × 2 = 6, 8 இல்லையா. ஸோ இந்த இடத்துல 8, இங்கே வந்து -b(), வரும் இந்த இடத்துல என்ன வரும், -b. ஸோ -b = 8, ஸோ விச் இம்ப்ளைஸ் b = -8. நம்ம கொஞ்சம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல b = -8 வருதா.
இங்கே க்வெஸ்சன் நம்பர் விச் ஒன் ஸோ ஹியர் பி ஈக்குவல் டு மைனஸ் 8 திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி ஸோ அடுத்த அடுத்த ஸ்டெப்பு போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல புட் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே என்ன சைனோ அதோட ஆப்போசிட் சைன் எடுத்தோமா அப்போ இங்கே மைனஸ் 3 வந்தால் என்ன எடுக்கணும் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அப்போ அங்கே அதை இங்கே இருக்கிற சைனை மாற்றி எடுக்கணும் அப்போ இங்கேயும் என்ன ஆயிரும் கம்ப்ளீட்டாக இது 0 ஆயிரும் இங்கே 3 ப்ளஸ் 3 எடுக்கிறப்ப 3 மைனஸ் 3 இதுவும் என்ன ஆயிரும் 0 அப்படின்னு ஆயிரும் இந்த இடத்துல 3 போடுமா ஸோ அப்போ அங்கே இடையில மடிச்சு எழுதுகிறேன் 3 மைனஸ் 2 ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு 3 இந்த இடத்துல இது ஈக்குவல் டு ஸோ 3 பிராக்கெட் 3 தென் ப்ளஸ் 2 இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டுருக்கோம் அதனால தான் பாக்ஸ் போட்டு வைக்கிறோம் ஸோ 3 3 சார் 9 9 ப்ளஸ் 2 இங்கே 11 இங்கே 3 மைனஸ் 2 1 இந்த இடத்துல சி வேறு எதுவுமே இல்லை அப்போ சி வேல்யூ 11 இங்கே பார்க்கலாமா இந்த இடத்துல ஏபிசி சி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 11 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஏ வேல்யூ மைனஸ் 11 அப்படின்னு வருது அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே 2 போட்டுட்டோம் 3 போட்டோம் இங்கே வேறு எந்த நம்பருமே இல்லை அப்போ நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம்னா புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 or 1 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிப்பார் அப்போ இந்த டோ இங்கே என்ன வரும் 0 - 2 ஸோ ஏ ப்ராக்கெட் 0 - 2 தென் இங்கே 0 - 3 ஸோ 0 - 3 தென் இங்கே இருக்கு என்ன இருக்குது பி ப்ராக்கெட் 0 - 3 ஸோ பி ப்ராக்கெட் 0 - 3 தென் சி ப்ராக்கெட் 0 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ராக்கெட் 0 - 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 3 ப்ராக்கெட் 0 + 2 ஸோ இந்த சைடு நமக்கு 2 அப்படின்னு வந்துடும் இங்கே -2 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும் 4 ஆகுமா ஸோ இந்த சைடு நமக்கு 4c வரும் இந்த இடத்துல -3b ஸோ யூ கேன் ரைட் திஸ் எஸ் -3b தென் இங்கே வந்து -(-+6) ஸோ 6a அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 6a - 3b + 4c = 2 ஸோ 6a நமக்கு தெரியாது தென் பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் -8 இல்லையா ஸோ -8 நான் இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாரு இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் த டைம் சேவிங் ஐ ஹவ் ஸ்டாப் த வீடியோ அண்ட் ஒர்க் அவுட் இதில் ஜஸ்ட் வந்து ஏ வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்குது -11 சொல்லி கிடச்சிருக்கு ஸோ வி ஹவ் காட் ஏ வேல்யூ பி வேல்யூ அண்ட் சி வேல்யூ இப்போ இந்த மூணுமே எடுத்துகிட்டு நம்ம இதில் கொடுத்துருக்குற மாதிரி இப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஸோ ஏங்கிறதுக்கு என்ன வருது -11 பிக்கு 8 சாரி -8 இந்த மைனஸ் இந்த எடுத்துறதுக்கு இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இது வந்து பார்க்கணும் தென் சிக்கு வந்து 11 இப்போ நம்ம இது ஆர்டினரி க்வெஸ்சனாக நமக்கு மாறிடுச்சு பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு இப்போ இந்த பக்கம் பாரு இதை கொடுத்துருக்குல இந்த இடத்துல இன்டெக்ரல் போட்டுட்டு லாஸ்ட்டில் டிஎக்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொன்று தனித்தனி இன்டெக்ரலாக நம்ம கொண்டு போய்க்கிறோம் ஸோ -11 இது ரொம்ப சிம்பிளானது லாக் ஆஃப் திஸ் எக்ஸ் -2 தென் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -3 தென் ப்ளஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சாரி எக்ஸ் -3 லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் சிங்கிறத மறக்காமல் போடணும் இதில் வந்து நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் -2 ஹோல் ஸ்கொயர்டு இதில் நான் ஒன்றே எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன் இது வந்து லாக்னு வரும் இதுவும் லாக்னு வரும் தட் இஸ் ஓகே பட் இது வந்து லாக் ஃபார்ம் வராது ஏன்னா நமக்கு பவர் 2 வருது பவர் 2 வர்றப்ப நம்ம லாக் ஃபார்ம் எழுதக்கூடாது அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஓகேவா 1/x2னா நமக்கு என்ன வரும்னா x·-2 + 1 - 2 + 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x·-1 - 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1/x இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் வேண்டான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதில் வந்து இங்கே என்ன பவரோ அதில் ஒரு பவர் குறைச்சிக்க குறைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கிறேன் அது புக்லேயும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாரு லாஸ்ட்டில் அதே ஆன்சர் வருது பாரு ஸோ இங்கே நமக்கு க்வெஸ்சனில் அது அதே மாதிரி இங்கே பவர் 2 இருக்கா அப்போ ஒரு பவர் குறைச்சிட்டினா இங்கே என்ன வரும் பவர் 1 நோ நீட் டு ரைட் தட் அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன் நமக்கு ஆன்சர் படி ஒரு மைனஸ் சைன் வேணும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்னாயிடுச்சு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர் இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்
ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.